அஸ்ஸலாமு அலைக்கும். புகாரியில் 5513வது ஹதீஸ், உயிருள்ள பிராணிகளின் உடல்களை சிதைப்பதும் அந்த பிராணிகளை கட்டி வைத்து அம்பெய்து கொள்வதும் பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து அதை அம்பெய்து கொள்வதும் தடுக்கப்பட்ட ஒரு காரியமாகும். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பகுதிக்கு போனோம், அங்கே கோழியை கயிறை வச்சு கட்டி அதில் அம்பக்குண்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, சிலர்கள் கல்லை கொண்டு எரிந்து கொண்டிருந்தார்கள். இப்படி செய்வதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு உயிரினங்களையும் சித்திரவதை செய்வதை நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. சஹாபாக்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கு நாட்டு கோழி கறி சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டன. ஒரு சஹாபி மட்டும் கொஞ்சம் அருகருப்பாக அந்த சபையிலிருந்து அவர் தவிர்ந்து உட்கார்ந்திருந்தார். அவர் இடத்துல சொல்லப்பட்டுச்சு, ஏன் நீ மட்டும் சாப்பிடவா, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, நீ மட்டும் ஏன் தனியாக உட்காந்துருக்க, சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் சொன்னார், இல்லை, இந்த கோழி வந்து மனிதர்களின் மலத்தை சாப்பிடுது அல்லது அசுத்தங்களை எல்லாம் தின்றுது, அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுருக்கிறேன், அதனால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் ஹதரத் அபு மூசா அஷாரி ரதியுல்லாஹுன்னு அவர் சொல்கிறாங்க, அல்லாஹ் எதை ஆகமாக்கி வச்சுருக்கானோ அதை சாப்பிட மாட்டோம்னு சத்தியம் செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்கலை அதனால் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை ஒரு காலமும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு. அதே நேரத்தில் நீ அந்த சத்தியத்திற்கு பரிகாரம் செய்துவிட்டு அது செய்திரு, ஆனால் நீ வந்து இதை சாப்பிடு, இது நல்லது தான், இது உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது கிடையாது அப்படிங்கிறத அந்த சஹாபி அவர்களுக்கு உணர்த்தினார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. அல்லாஹுவின் தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதைகளின் இறைச்சிகளை சாப்பிடுவதை தடுத்தார்கள். கழுதைகளுடைய இறைச்சிகள் எப்போ சாப்பிடக்கூடாதோ அப்போ அதனுடைய பால்களையும் அருந்துவதும் குற்றமாகும். அதுபோன்று மிருகங்களில் கோரை பற்கள் உடைய எதையும் சாப்பிடக்கூடாது. கோரை பற்கள், கொடூரமாக வேட்டையாடக்கூடிய பற்கள் உடைய இனங்கள் இருக்கின்றன. சிங்கம், புலிகள், சிறுத்தை, கரடிகள், இது மாதிரியான கோரை பற்கள் உடைய மிருகங்கள் உண்ணுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவைகளெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நபிகளுடைய காலத்தில் ஹைபருடைய அந்த சூழ்நிலைகளில் கழுதைகள் அறுத்து இறைச்சிகள் சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு முன்னாடி அது அனுமதிக்கப்பட்டதுனால அதை ஒரு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு செய்யும்போது நபி அவர்கள் அதை உள்ள தடுக்கப்பட்டு விட்டது, அந்த இறைச்சியெல்லாம் நீங்கள் தூர கொட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அதை கேட்டுவிட்டு அப்படியே அவர்கள் செய்தார்கள். ஆக எதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்கின்றதோ அதை எந்த விதத்திலையும் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹராமான இந்த மாதிரியான வஸ்துக்களை, தடுக்கப்பட்ட உணவுகளை, மிருகங்களை நாம் சாப்பிடும்போது அது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த விதத்திலையும் பலன்களை பெற்றுத்தராது, பாவத்தைத்தான் பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.